Abhagay cha dharmasya sarva dharma swarupine avadara varishtaya ramakrishnaya te namaha jananim saradam devim ramakrishnam jagat gurum padapatme tayo shrutva pranamami muhurmuhu namashriyati rajaya Vivekananda Surai Satchit Sugat Swarupaya Swamine Tapaharine. அனைவருக்கும் வணக்கம். நம் அனைவரும் உலக மக்கள் எல்லாரும் நலனுக்காக பிரார்த்தனை செய்வோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீராமகிருஷ்ணாய. விவேகானந்தர் அவர் சொல்றார், மகா புருஷ மகா யோகி சிவானந்தர் தேவதையான் விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். அப்பேற்பட்டவருடைய வாழ்க்கையை சாதாரண தெரிந்திருக்கும். அவர் குருதேவர்கிட்ட வர்றதுக்கு முன்னாலேயே அவருக்கு திருமணம் ஆயிருந்தது, ஒரு கட்டாய திருமணம் அவருக்கு நடந்திருந்தது. ஆனாலும் அவருடைய வாழ்க்கை மிகவும் புனிதமான வாழ்க்கையாகவே இருந்தது. குருதேவர் முதல் தடவை சந்தித்த உடனே ஒரே பார்வையிலேயே தெரிஞ்சு போச்சு, இவர் தான் எனக்கு கேள்வி. அப்பயே அப்படியே குடிச்சிட்டாரு, குருதேவரும் அப்படியே வழிகாட்டினார். குருதேவரே சொல்றார், யாருக்கு வந்திருந்தா போகும், பகவான் சிந்தனையில இருக்கா, உலக விஷயத்தில் அவருக்கு வந்து ஈடுபாடே இல்லை, அவளுடைய அனுகிரகம் அவருக்கு இருக்கு அப்படிங்கிறார். சந்தித்து ஒரு ரெண்டு மூணு நாள்லயே அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் குருதேவர் சொல்றாரு. அது குரு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் நிறைய தபஸ் பண்றாரு, குருதேவர் சேவை பண்றாரு, குருதேவர் மறைவுக்கு அப்புறம் யாத்திரை வர்றாரு, தென்னகத்துக்கு வந்திருக்கிறாரு, சென்னையிலேயே நிறைய தங்கியிருக்கிறாரு, பல முக்கியமான சீடர்களை உருவாக்கி இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம இருக்கிற எல்லா சீடர்களுக்கும் குருதேவர் வழியில நம்ம பீச்சு பெற்று இருக்கோம்னா, குறிப்பாக தபசே நன்றி மாறா, ரங்கநாத நன்றி மாறா, சிற்பவா நன்றி மாறா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு மகான்களே அவர் உருவாக்கி இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு குருதேவர் அவருக்கு என்ன வழிகாட்டி சொன்னாரோ அது அவர் தொடர்ந்து கடைபிடித்து வந்திருந்தார். பல நேரங்களில் பல சிக்கல்களை அவர் சந்திக்க நேர்ந்திருந்தாலும் அன்னையாருடைய வழிகாட்டுதலே பெற்றிருந்தார். ஆகவே அவர்கிட்ட இருந்த மிகப்பெரிய குணம் என்னன்னா, அன்னையாருக்கு இருந்த அவர் பெரிய குணம் பொறுமை. அந்த ஒரு பொறுமை தான் அன்னையா சொன்ன மாதிரி பொறுமைக்கு சமமான பண்பு வேறு எதுவுமே இல்லை. ஹையஸ்ட் குவாலிட்டி என்னன்னு அப்படி அம்மா என்ன சொன்னாருன்னா, பல நேரங்களில் அண்ணன் வாயாதியே சில காரியம் சில பொறுமைக்கு தேவையான உதாரணங்களை சொல்லியிருக்கிறார். பிற்காலத்தில் அது அவருடைய சீடர்கள் கண்பட பார்த்திருக்காங்க, காதுபட கேட்டிருக்காங்க. எப்பேற்பட்ட மக்களோட அன்னையர் வாழ்ந்திருக்கிறார்கள் நம்ம பல முறை கேட்டிருக்கோம். ஒரு பக்கம் நல்ல ஆன்மீகமே உயிர் மூச்சா இருந்தார் சீடர்கள், ஒரு பக்கம் ஒரு பக்கம் இல்லற கஷ்டங்களில வங்கங்களில சூழலில சிக்கி ஆறுதல் தேடி வர்ற பக்தர் கூட்ட ஒரு பக்கம். இதுக்கு நடுவில் குடும்பத்தில் தன்னோட பிறந்த புத்தி சுவாதீனம் இல்லாத தனது குடும்ப உறுப்பினர்களின் கஷ்டங்கள் ஒரு பக்கம், இது எல்லாத்துக்கு நடுவில் பெரிய ஆன்மீக ஸ்தாபனமான ராமகிருஷ்ண இயக்கத்தில் சங்க ஜனனியாக வழிகாட்டி வந்தது. இது எப்படி சாத்தியம்னா,
நான் சொல்லலாம் அது தெய்வங்களுக்கு தான் சாத்தியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் அன்னை தெய்வங்கள் மாதிரி வாழ்ந்து போவதில்லை, சாதாரண மக்கள் போலவே வாழ்ந்து இருந்தார். அதனால்தான் நமக்கும் அந்த குவாலிட்டியை உருவாக்க முடியுங்கிறது நம்பிக்கை. அன்னை மேல அந்த பாட்டை எழுதினேன், தீனர் பெயரை தீர்க்க வந்த தீன போலவே நீ வந்தாய் நீயே என்று சொன்ன. சாதாரண மக்கள் ஏழைகளுக்காகவே அவதாரம் எடுத்து வந்திருக்கிறேன். ஆகவே தெய்வ குவாலிட்டி இருந்தாலும் தெய்வம் மாதிரி அன்னை வாழ்ந்து போகவில்லை. அந்த அன்னை தன் குடும்ப மக்கள் கிட்ட இருந்து எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க, இது நமக்கு என்ன பாடம்ங்கிறதுக்கு ஒரு சில உதாரணம் பார்ப்போம். அன்னையின் தம்பி மனைவிக்கு மைண்ட் செட் இல்லாம ஆகும்போது அவருக்கு ராகு பிறக்குதான். இந்த ரெண்டு பேருக்குமே புத்தி இல்லாம ஒரு சூழ்நிலை இருக்கு. இது எவ்வளவோ மருத்துவம் பார்த்து அதெல்லாம் ஒரு அன்னையின் லீலையில் ஒன்று. அதுக்கப்புறம் அன்னியர் வாழ்ந்த கடைசி வரைக்கும் அந்த கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இப்படிப்பட்ட மக்கள் உருவாட்டி அந்த சுரபெல்லாம் ராவுக்கு கல்யாணம் ஆயிருந்தது. அவனுக்கு ஒரு மருமகன் மன்மதன் சொல்லி பையன். அவன் நல்லா இருந்த ஜேரம்பாடியில் தான் அன்னை கூடவே இருந்துட்டு இருந்தா. அப்பப்போ அவங்க வீட்டுக்கு போவான். அந்த காலத்திலே ஒரு அவங்க செல்வந்தரா இருந்திருக்காங்க. ஒரு நாள் திடீர்னு அன்னையா கிட்ட இந்த சுரங்கால் அப்படியே வந்து தலைமுறையெல்லாம் வச்சு வந்து ஓடி வந்து, அம்மா அம்மா இந்த மன்மதன் இறந்து போயிட்டா, மன்மதன் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி வந்து அன்னையோட வாசல் கதவையில தலையை உடைக்கிறான், பிடிக்கிறான், ரத்தம் வருது. அண்ணே என்னாச்சுமா என்னாச்சுமா, இல்லையே மன்மதன் அந்த குளத்துல மூழ்கி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி அன்னை ஒரே மாதிரி பயம் ஆச்சு. அப்படி இருந்து அப்ப இருக்காதே இல்லை இல்லை அவன் அப்படி ஆயிட்டா உனக்கு எப்படி தெரியும், நான் போய் பார்க்க குளத்துக்கு போய் பார்த்து இவன் குளத்துக்கு போய் குளத்துல எல்லாம் இவ்வளவு தேடி இருக்கேன். ஈர துணியோட வந்து அன்னையை தண்ணியில அடிக்கிறேன். அப்ப மற்ற எல்லாம் குளத்துக்கு போய் தேடுறாங்க, அந்த சைடு அன்னைக்கு அந்த பக்கம் இப்படி ஒண்ணும் இல்லை. அவர் அந்த மக்கள் வந்து போனதே தெரியல. அவன் சொல்ற இல்ல ரொம்ப ஆழமா போய் மூடி போயிருப்பா, போயிட்டானே என்ன பண்றதுன்னு ஆள் பார்த்தேன். அண்ணன் அவரை அப்படியே உட்கார வச்சு சமாதானப்படுத்தி ரெண்டு பேர் அவரை பிடிச்சி வச்சு சமாதானப்படுத்திட்டு அண்ணன் சொல்றா சீடருக்கு, அப்பா இப்படி சொல்றாளே இன்னும் கொஞ்சம் நல்லா தேடுங்க, இல்ல ஊருக்கு வேற ஏதாவது இடத்துல ஏதாவது போயிருக்கான்னா தேடுங்க அப்படின்னு சொல்லி ஒரே பரபரப்புல இருக்காரு. அண்ணன் ஒரே அவளை சமாதானப்படுத்தி இருக்கு. அப்பதான் ஒரு சைக்கிள்ல அந்த பக்கத்துல இருந்து இன்னொரு சீடர் வந்து காய்கறி வாங்கிட்டு வரா. வந்துட்டு கேக்குறேன், என்னம்மா என்னாச்சு அப்படின்னு. ஐயோ மன்மதன் இறந்து போயிட்டான்னு ஒரே அழுகுதா, என்ன சொல்லுவேன், எனக்கு எப்படி யாருன்னு சொல்லுது. அப்போ அவனுக்கு ஆச்சரியம் அந்த சீடர், மன்மதன் இறந்து போயிட்டேனம்மா அப்படி இல்லையே என்னப்பா சொல்றேன். ஏதோ அந்த சைடுல இருக்கிற அந்த கடையில அவன் ஃப்ரெண்ட்ஸோட சீட்டா அடிக்கிட்டான் பாருங்களா, நான் பாத்துட்டு வந்தேன், டீ குடிச்சு சீட்டா அடிக்கிட்டான், நான் பாத்துட்டு வந்தேன், நம்ம அப்பதான் உயிர் வந்து சரி என்ன பண்ண பண்ணட்டும், அவனுக்கு உடனே கூட்டுவான். ஓடி போய் அவங்க சைக்கிளை கூட்டி வந்து இந்த சுரபால மணால் நிறுத்தின உடனே இவன் முகத்தை முடிச்சு கூட்டு கூட்டி ஓடி போயிருக்க. அப்பதான் அம்மாவுக்கு நிம்மதி வந்து அப்பேற்பட்ட ஒரு பைத்தியங்களோன்னு அண்ணன் வாழ்ந்துருக்கேன். ஏகப்பட்ட இது நிகழ்ச்சிகள் நம்ம எதுக்கு சொல்லுவாருன்னா எப்படி பொறுமையோடு இருந்திருக்கேன். அப்புறம் இன்னொரு இடத்துல நம்ம எதுக்குன்னா இந்த வருஷம் முடிய அடுத்த வருஷத்துல நம்ம ஒரு சங்கல்பம் எடுக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு முறை அவங்க கோயில்பராவிலிருந்து ஜெயராம்படிக்கு போகணும். ஸோ ஏதோ ஒரு பெட்டி கோயில் பெறாமல் இருந்துருச்சு. அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு அந்த ஆத்தம் கடுத்து அது நேரம் படித்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கு. கட்ட வண்டியிலையோ இல்ல தூக்கிட்டோ போகணும். அண்ணன் ரெண்டு சீடர்களோட பெட்டி அனுப்பி வைக்கிற கூட சுரபாலாவும் வரான் ரெண்டு கட்ட வண்டியில.
நடு காட்டுக்கு வந்த உடனே அந்த சுரப்பு எல்லாம் உடனே வண்டி விட்டு இறங்கி கூச்சல் எடுக்கிறா. ஓ அம்மா, இதுக்காகதான் இது பெட்டி எனக்கு கொடுத்துருக்கானா, என்னை இது உள்ள வச்சு பூட்டி ஆற்றல் தண்ணி எடுக்கிறேன்னு சொல்றதுக்காக தான் கொடுத்துருக்காளா? பிளான் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும், நான் வரமாட்டேன். இருக்காதுதான் அந்த அந்த அம்மாவுக்கு தண்ணி விட்டுட்டு கூட போக முடியாது. என்ன பண்றதுன்னு அந்த சீடர்களுக்கு ஒரே பயம். என்ன சீடர்கள் அவங்க வந்து பேச முடியாது, அவன் கைத்தீர்ந்தான். இல்லம்மா அப்படி இல்லை, இது காதுக்கு சம தேவையான பொருள்களை வைக்கிறதுக்காக நம்ம எடுத்துட்டு போறோம், இன்னும் எதுக்கு அதை போட்டு வச்சு நம்ம பண்ணிட்டு அப்படி. அவன் நம்பவே இல்லை. சரி இப்ப என்ன பண்றது சொல்லுங்க. இந்த பெட்டி என்னுடைய கட்டவணையில் ஏற்றினா அது மேல நான் உட்கார்ந்துருந்தேன். அப்ப அங்க ஆல்ரெடி இடம் இல்லை, ரெண்டு மூணு பேர் இருக்கான், பொருள் இருக்குது. இல்ல பரவாயில்ல, நான் நின்றுட்டு வந்தா அந்த பெட்டியை மேலே நான் உட்கார்ந்துட்டு நான் வரணும். ஊருக்கு போற வரைக்கும் பெட்டி கிட்ட நீங்க யாரும் வரக்கூடாது. இவங்களை ஒருத்தர் பார்த்து சரி எப்படியாவது ஆகட்டுமே அப்படின்னு சொல்லி நடு காட்டிலிருந்து சீக்கிரம் வந்து மடத்துக்கு வந்து சேர்ந்த உடனே அவருக்கு நிம்மதி தெரிஞ்சு அம்மாவுக்கு சொல்றாரு, அம்மா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு. என்னப்பா பண்றது, குருதேவருக்கு இப்படிப்பட்ட ஒரு முள்ளுகள் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. நான் வாழ்ந்தாவுன்னே இப்படி நடுவில் தான் நான் வாழ கத்துக்கிட்டு இருக்கேன், அதனால அவங்க மேல என்ன குறை இருக்கப்பா, இதுவும் அவருடைய குடும்பம் அல்லதான். அப்படி இவ்வளவு தூரத்துக்கு ஒரு பொறுமையே கையாண்டிருக்காருன்னா பூமா தாய்தான். விளக்கு உழுதிருந்தாலும் அதை தாங்கி கொண்டு நமக்கு பழங்களையும் கனிகளையும் தரு பூமா தாய் தான். ஸோ இந்த ஒரு குவாலிட்டியில இது நம்ம எல்லாம் ஆன்மீக சாதனைக்கு இது ஒரு பெரிய ஒரு குவாலிட்டி ஃபவுண்டேஷன். இங்கே தான் பல நேரங்களில் நம்மளுக்கு மீறி சில இது நடந்துடணும், போக வந்துடுன்னு சொல்லுவேன். ஆனாலும் எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பொறுமைக்கும் ரொம்ப சரியான ஒரு சங்கல்பம். நாங்க நிறைய பார்க்குறோம், இங்கே பக்தர்கள் நண்பர்கள் வருவாங்க. சின்ன குழந்தை, ரெண்டு வயசு குழந்தை கூப்பிட்டு வர்றாங்க. அந்த சாமி எனக்கு சொல்லுங்க, ரொம்ப கோவப்படுறேன். நான் கூப்பிட்டு என்னடா என்ன படிக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. நீங்க அம்மா சொல்ல அவங்க தான் சரிங்களா, இது என்ன? அப்புறம் அந்த ஏஜ் குரூப் ஒன்று போனாலும் அடுத்த ஏஜ் குரூப் பன்னெண்டாவது படிக்கிறான், ஒழுங்கா ஸ்கூல் போல மார்க் வாங்குதான் அப்படின்னு. அவங்ககிட்ட ரொம்பவும் பேச முடியாது. என்னப்பா நீ நல்லா தானே இருக்கேன், எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நல்லா பண்ணிருக்கீங்க, அம்மா இப்படி சொல்றாங்க, அப்பா இப்படி சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுது இந்த மாடர்ன் வேர்ல்ட் பத்தி, இப்ப பாரு படி படிங்க, எனக்கு ஒரு இது வேண்டாம். இங்க நம்ம பொறுமையை கையாளணும். அடுத்த ஏஜ் குரூப் வருது, 30 வருஷம் 40 வருஷம் கடைசி வரைக்கும் வந்து இவங்களெல்லாம் பார்த்து குருதேவர் தான் ஞாபகம் வருது. குருதேவா அன்னையார் சொல்லுவாங்க, குருதேவர் தனக்கு மணிமணியான சீடர்களுக்கு உபதேசம் பண்ணி ரசகுல்லா சாப்பிட்டுட்டு போயிட்டாரு. அவரை அங்க டைஜஸ்ட் பண்ண முடியாத எல்லாத்தையும் எங்களுக்கு தங்கி விட்டாரு. இப்படி எல்லாமே அண்ணின் பாதத்துக்கு அப்படின்னு எவ்வளோ தூரத்துக்கு பொறுப்போடு வந்திருக்காங்க நினைச்சு கொடுக்காது. இது நம்ம ஆளாப்பி சடன் வந்துடுங்கிறது இல்லை, முயற்சி பண்ணும். இந்த இல்லை முயற்சி பண்ணுமா, அடுத்த வருஷம் வந்து இந்துராவுக்கு ஜென்ம முடிவிலாவது நமக்கு ஒரு உயர்வு வரட்டும், இல்லை அடுத்த ஜென்மத்திலாவது வரும் ஜென்மம் என்று இருந்தா நீங்க நம்ம சில டாக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க, சைக்கியாட்ரிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் வருவாங்க, இதுல என்னென்னமோ கைடன்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு சார்ட் போட்டு இப்படி போட்டு அப்படி பண்ணணும், கோவம் வரும்போது தண்ணி சாப்பிடுவீங்கோ ஏதாவது எழுதுங்கோ அப்படின்னு. அதுக்கு அதுக்கு நேரம் இருக்குமே அந்த நேரத்துல,
அது எல்லாத்தையும் தாண்டி அது ஃபர்ஸ்ட் ஆகிட்டு போயிடுச்சு. அது வந்து பிராக்டிக்கலா அவ்வளோ சாத்தியம். பிராக்டிக்கலா வரணும்னா மற்றவங்க வாழ்க்கையோட உதாரணத்தை திரும்ப திரும்ப நம்ம யோசிக்கணும் படிக்கணும். நிகழ்ச்சி அன்னி வாழ்க்கை நடந்த நிகழ்ச்சி ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஆனால் திரும்ப திரும்ப பண்ணும்போது அது ஞாபகம் வரும். ஏதாவது ஒரு கஷ்டம் ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னு நமக்கு ஒரு முன்கூட்டி இதாகும்போது மைண்டு நமக்கு எடுத்து இருப்பாங்க. எஸ் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. சப்போஸ் நாளைக்கு ஒரு பர்டிகுலர் ஆளுங்க வர்றாங்க, அவங்களை எப்படி எதிர்கொள்ளணும் மைண்ட் இருக்கு. அந்த உடனே நம்ம அவங்க அப்படி பேசணும் இப்படி பேசுறாங்கிறது அந்த இதில் இல்லாம நானும் அவங்களுக்கு எப்படி பகுமா போகணும்ன்றது பயிற்சி தான். இது உங்களுக்கு இல்லை எங்களுக்கு கூட பயிற்சி எல்லாத்துக்குமே. யார் அந்த என்ன நீங்க குடும்பத்தோட அந்த சூழ்நிலையில குருமரம் பிடிச்சிட்டு இருக்கீங்க, நாம குருமரத்தை நேரம் பிடிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு குருமரசு அப்பா அம்மா இல்லை. ஆனா எல்லாரும் அதே நோக்கிதான் பயன்படுத்தும். நம்மளும் சொசைட்டில இருப்போம், மக்கள் சேவையில இருப்போம், நிறைய கூட்டு குடும்பத்தோட இருப்போம், நிறைய எம்ப்ளாயிஸோட நம்ம டீல் பண்றோம். ஆனா குருமரம் மட்டும்தான் ஆதாரங்கிற ஒரே ஒரு தைரியத்தில் தான் நம்ம அந்த பொறுப்பெடுத்து நம்ம பண்ண முடியும். அடுத்தது வந்து குருதேவர் சொல்றாரு, வீட்டில் எப்போதுமே ஒரு நாம ஜபம் ஒதுக்கிட்டு எவ்வளோ ஒருத்தர் எப்போ டைம் கிடைக்குதோ ஒரு நாம ஜபம் ஒதுக்கிட்டு ஏதோ பஜனை ஒதுக்கிட்டு அதுக்குன்னு ஒரு நல்ல தாக்கம் வைப்ரேஷன் டைம் இருக்கும்போது எல்லாம் உட்காந்து ஒன்னாவே பஜனை பண்ணலாம், பிரார்த்தனை பண்ணலாம். இல்லைன்னாலும் மற்ற டைம்ல ஏதோ ஒரு நேரத்துல ஏதோ ஒரு பஜனை ஓடிட்டு இருக்கும். வேற காரியம் பண்ணாலும் பேக்ரவுண்ட் ஒரு பஜனை ஓடிட்டு சவசன் நம்ம ஓடட்டும் ஏதாவது ஓடட்டும். இதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. அந்த வைப்ரேஷன் வந்து அந்த நெகட்டிவ் பவர் எல்லாத்தையும் குறைச்சு இதை நம்ம பண்ணியே தீரணும். இது வந்து இந்த காலத்துல நம்ம பண்ணலைன்னா நமக்கு நிம்மதி இங்கே கிடைக்கும். ஆன்மீக சாதனை தனியா இருந்து பண்ணி போகிறது வந்து ரொம்ப சுலபம். எல்லாரோட இருந்து வாழும்போது தான் பெரிய சவாலானது. அந்த யோகாங்கிறது இங்கதான் வருது. யோகா தர்மசு கௌசலம். இந்த செயல்களுக்கு நடுவுலையே செயலியே ஒரு யோகமா மாற்ற கற்றுக் கொள்வது தான் உண்மையான சாதனையாக நடக்கும். அதுவே நம்ம பல இடங்களையும் நம்ம பார்க்கலாம். ஆஃபீஸ்ல ஆகட்டும் ஆகட்டும் நிறைய சேலஞ்சிங் வரும். நம்மளை மீறி சில கௌரவங்களை நம்ம பார்க்கலாம். ஆஃபீஸ்ல எல்லாம் சில அது எந்த அளவுக்கு மினிமைஸ் பண்ண முடியுமோ நம்ம பார்க்கலாம். மக்கள் வெளி மக்கள் வந்து இந்த ஆன்மீகத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத மக்கள் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு நடுவில் நம்ம ஆஃபீஸ்ல நம்ம ஓவர் நைட்ல நம்ம ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரோம்னு நம்ம நினைச்சா முடியாது. ஏன்னா இதுக்குன்னு ஒரு சூழ்நிலை வரும். விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாரு, இந்தியாவில் அச்சீவ் சச் கிரேட் ஹைட் சர்பாசிங் இஸ் பாஸ்ட் க்ளோரிஸ். அது பழைய சிறப்புகள் அது எந்த அளவுக்கு உச்சத்தில் இருந்ததோ அதை தாண்டி இன்னும் நல்லா உயரத்துக்கு இந்தியா வரும். ஐ எம் சீயிங் இட் நாட் இமேஜினிங். நான் அப்படியே கண்ணால் அதை பார்க்குறேன். பாரத் மாதா தன்னுடைய முழு சக்தியோடு வீட்டில் இருப்பது நான் கண்கிறேன். ஆன்மீகத்தால் உலகை வெல்வோம்னு சொல்லி ஒரு காலம் வந்தே தீரும். இப்போ நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கான பல அறிகுறிகளையும் நம்ம பார்க்கணும். நூற்றாண்டு காலமாக சர்ச்சையில் இருந்தா ராமருக்கு ஒரு கோயில் நல்லபடியா அமையா ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அதே பல நூற்றாண்டுகளாக
காசி விஸ்வநாதருக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீங்கப்பட்டு விஸ்வனுக்கு விஸ்வத்துக்கே நாதனான விஸ்வநாதருக்கு நல்ல ஒரு தர்ஷனத்துக்கு மக்கள் தர்ஷனத்துக்கு ஏற்படுறாங்க. இதெல்லாம் சாதாரண சக்தி பண்ணி பகவானே அந்த சூழ்நிலை வரும்போது அதே தானா நடந்துருச்சு. அதனால பெரிய தியாகங்கள் இருந்திருக்கு. அப்போல பல கோயில்கள் பல புண்ணிய தலங்கள் மீண்டும் உயிர் பெற்று ஆன்மீகம் வலிமைப்பது விவேகங்கள் அணிக்க சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, மேல நாடுகளில் எல்லாம் கூட இந்திய ஆன்மீக செல்வம் இவ்வளோ உயர்த்துக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்து நம்ம எல்லாம் கம்ப்ளீட் வருஷல அவங்களுக்கு தெரியும். சர்ச்சில் அங்கெல்லாம் சர்ச்சில் தான் அவர் நிறைய லெக்சர் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த வேதாந்தத்தின் எதிர்காலம் பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்கும்போது சாமி சொல்லியிருக்கிறார், வேதாந்த வில்பி ரிலிஜியன் ஆஃப் யுவர் கண்ட்ரின்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா அந்த ஒரு இதை அடாப்ட் பண்ற சூழ்நிலை அங்கேயே வரும் மேல நாட்டில் வரும் சொல்லியிருக்காங்க. ஆகவே இந்த வேதாந்தத்தின் பிறப்பிடமான நாம இந்த பாரதத்தில் நமக்கு தேவையான ஆன்மீக செல்வங்கள் எல்லாம் கொட்டி கிடக்கு. எங்கே போனாலும் ஒரு விசேஷங்கள் இருக்கு. கோயில்கள் ஒரு கருத்தை சொல்லுங்க, பழங்கால கோயில்கள் மற்ற நாகரிகெல்லாம் வந்து அமெரிக்கெல்லாம் வந்து 500 வருடம் கூட ஆகும். ஆனால் நம்ம கோயில்கள் எல்லாம் தஞ்சாவூர் கோயில், காஞ்சிபுரம் கோயில், மதுரை கோயில், ராமேஸ்வரர் கோயில் 1000 வருடங்களுக்கு முன்னால் அப்பேற்பட்ட கோயில்கள்லாம் கட்டியிருக்கிறாருன்னா நம்ம எந்த விதத்தில் அவங்களோட சாதாரணமான நம்ம பெருமை என்னங்கிறத நம்ம பார்க்கணும். கரிகாலன் கட்டின கல்லணை இன்னும் கூட ஒரு மிஸ்ட்ரியா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கல்லணை அந்த காலத்துல மக்கள் நலனுக்காக பண்ணியிருக்காருங்கிறத மக்களை நினைச்சு கூட பார்க்கணும். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? இதெல்லாம் அந்த ஆன்மீக சக்தியால இருக்கு, நம்ம பாரதத்தின் சக்தி. ஆகவே நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய சக்தி, நம்முடைய பெருமைகளை பார்த்து நான் பெருமைக்கொள்ளணும். ஆனா நம்மகிட்ட இருக்கிற குணங்களையும் உயர்த்தணும். சாமிஜி சொன்னார், இந்தியாவுக்கு உள்ள ஒரு டீக்ரடேஷன் காரணம் சாதாரண மக்களை நாம் நெக்லெக்ட் பண்ணதுனால்தான் அப்படி வச்சிருக்கோம். அவங்களுக்கு தேவையான ரெஸ்பெக்ட் நம்ம கொடுத்துருந்தா இந்தியா வீழ்ந்திருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நமக்கு எவ்வளவு பிரைஸ் பே பண்ணிட்டு இருக்கோம். சாமிஜி அது மட்டும்தான் வேணும் கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே கல்வி, ரஷ்ய வாடுபவர்களுக்கு உணவு, தேவையானவர்களுக்கு மருத்துவம், கஷ்டப்படுறவர்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை, இது இருந்துட்டா போதும் உங்களுடைய ஆன்மீகம் தானா வந்து கொண்டு இதை நம்ம முயற்சி பண்ண முடியும். சாமிஜியோட கொட்டேஷன் நீங்கள் பார்த்துக்கணும். நமக்குன்னு ஒரு கஷ்டம் இருந்தால், ரொம்ப கஷ்டம் இருந்தால் அது வெளியில் நமக்குன்னு ஒரு உள்ள ஒரு கோபத்தாக இருந்தால் வெளியில் கொண்டு வந்து காட்டக்கூடாது. பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கணும் சாமி சொல்லியிருக்கோம். பை பீயிங் ப்ரெசன்ட், ஹெல்பிங் அதர்ஸ், you will be nearer to God, nearer than any prayer. And if you have a clouded face, don't come out, shut yourself up. Complete verse in the Bible. அப்படி ஒரு தீய இதை நம்ம வெளியில சொசைட்டிக்கு கொண்டு வர்றதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. நல்லா இருந்தா ஷேர் பண்ணுவோம். சரி, இது நம்ம கையில தான் எவ்வளோ எந்த அளவுக்கு நாம நல்லா இருப்போம், நம்ம நல்லா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றோம், அதை எந்த அளவுக்கு வெளியில நம்ம ஷேர் பண்ணிக்கிறோங்கிறது நல்லது. இப்பெல்லாம் ஷேர் பண்றதுங்கிறது ரொம்ப சாதாரணமாக நிறைய கம்யூனல் வயலன்ஸ் இந்த வாட்ஸ்அப் ஷேர் பண்ணி பங்களாதேஷ்ல இருந்தா கல்கத்தால இருந்தா அப்படி ஃபேக் நியூஸ், தேவையில்லாத நியூஸ் சும்மா ஒரு இமேஜின் பண்ணி ஏதோ ஒரு சின்ன இதை பெருசாக்கி அதை ஷேர் பண்ணி போராட்டம், பொருள் சேதம், உயிர் சேதம்,
இதெல்லாம் இந்த மாதிரி ஷேரிங் எடுத்துக்கணும். ஷேர் பண்ண நல்லது மட்டும்தான் ஷேர் பண்ணணும். ஆத்மா நம்ம எந்த அளவுக்கு இந்த மீடியா யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கும் நிம்மதி, கரெக்டா யூஸ் பண்ணா சொசைட்டிக்கு நல்லது. அவங்க என்னதான் டிஜிட்டல் வந்தாலும் நமக்குள்ள இருக்கிற இந்த சாப்ட்வேர்ல எந்த வைரஸும் வராம நம்ம பார்த்துக்கிட்டா நாம தப்பிச்சு அந்த கடவுளுடைய இது எப்பவுமே கிளியரா. இந்த சாப்ட்வேருக்கு கலங்க வந்துட்டா கடவுளாங்க பார்க்கணும். மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணணும்னா அடுத்த ஜென்மம் தான் நமக்கு வேணும். வேண்டாம், அப்படி ஒரு ஜென்மமும் வேண்டாம். நம்ம நெகட்டிவா நம்ம கிட்ட வச்சுக்கவும் வேண்டாம். பாசிட்டிவா எடுத்துட்டு நான் பாசிட்டிவ் எனக்கு கொடுப்போம். அப்படி ஒரு சக்தியை குருதேவர் அண்ணன் சாமிஜி எல்லாரும் தந்து நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அமர்கிறேன். மீண்டும் சந்திப்போம். ஜெய ராமகிருஷ்ணா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.